வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வெர்டா சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைனிங் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவை மைனிங் பார்த்தீங்கன்னா அதே தான் சேம் நெட்டோ, ஓகேங்களா? ஸோ அதை பண்ணவும் இதை அப்படி ஈஸியாக பண்ணலாம். ரொம்ப 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 சுலபமான விஷயம். அப்பப்போ போய் கிளைம் பண்ண போகிறோம், அவ்வளோதான். சரிண்ணா, இது எப்போவுமே பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்த உடனே நம்ம வந்து இது ரியலாக ஃபேக்காக சொல்ல முடியாது, சரிங்களா? ஸோ போக போக தான் தெரியும், ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்திருக்காங்க, ரைட்டுங்களா? போக போக தான் இவங்க எப்படி பண்ணுறாங்க, என்ன பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு தெரியும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் கொடுத்துட்ருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அப்டேட்லாம் நல்லா கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஒயிட் பேப்பரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஆப் அப்டேட் பண்ணிட்டே வராங்க. ஏபிக்கு ஐஓஎஸில் லான்ச் பண்ணிட்டாங்க மெயினாக. அது போய் அது நல்ல ஒரு விஷயம், ஓகேங்களா? அதாவது ஃபேக்காக பண்ணுறவங்க வந்து முதல்ல வந்து ஏபிக்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ளே ஸ்டோரில் கொடுத்து அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இதில் கொடுப்பாங்க, ப்ளே ஸ்டோரில், அதாவது சாரி ஆப் ஸ்டோரில். ரியலான ஆப்பே தான் கூட இவங்க பாருங்கள், எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப் ஸ்டோரில் லான்ச் பண்ணிட்டாங்க, சரிங்களா? அதாவது 29ஆம் தேதி, சரிங்களா? அதான் ஆப் வந்த 2 நாளில் ஆப் ஸ்டோரில் லான்ச் பண்ணிட்டாங்க, சரிங்களா? அந்தளவுக்கு ஒரு வெரிஃபைடான மைனிங் தான். ஸோ மிஸ் பண்ண பண்ணிக்கோங்க, ஏன்னா ஆரம்பத்தில் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த மைனிங் ஸ்பீடு அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும், சரிங்களா? சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைனிங் எப்படி பண்ணோம் எப்படிங்கிறதுலாம் வந்து வீட்டில் பார்க்கலாம் வாங்க. ஓகே, நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்கை கிளிக் பண்ண டேட்டா அந்த போஸ்ட்டுக்கு தான் வரும், ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டீட்டெயிலாக இருக்கும் அதில், ஓகேங்களா? ஸோ நான் வந்து இந்த லிங்கை கொடுக்கலாம். இது ஏபிகே, ஓகேங்களா? ஏபிகே ஃபைல் நான் டேரெக்டாக இங்கே கொடுத்துருப்பேன், நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம், ஏபிகே ஃபைலாகவும் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டீட்டெயிலாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம், ரைட்டுங்களா? ஸோ நான் ஆப்பு அதாவது நீங்கள் லிங்க் அங்கே கொடுக்குறத பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை. ஸோ நான் இங்கே தான் கொடுக்க முடியாது, ஏன்னா ஏபிகேவாக இருக்கு இல்லையா? அதனால் ஸோ நீங்கள் டேரெக்டாக இந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணால் இங்கே தான் வரும். அதாவது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ண டேரெக்டாக இந்த போஸ்ட்டுக்கு தான் வரும். இங்கே வந்து இந்த ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது போல் வந்து டவுன்லோட் பண்ணணுமா கேட்கும், ஓகேவா? எஸ் டவுன்லோட் கொடுத்துருங்க. ஸோ டவுன்லோட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிவிடுங்க, ஓகேவா? ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாருங்கள் இங்கே ரெஃபர் கோடுன்னு இருக்கும், ஓகேவா? அந்த ரெஃபர் கோடு அப்படிங்கிறத வந்து டச் பண்ணுங்கள், காப்பி ஆகிடும். ஸோ உங்கள் ஆப் ஓப்பன் பண்ண அப்படி தான் இருக்கும், ஓகேங்களா? ஸ்டார்ட் ஜேர்னி அப்படிங்கிறது இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் உங்களோட மெயில் ஐடி கேட்பாங்க. மெயில் ஐடி கொடுத்துட்டு இந்த ஓடிபியை கிளிக் பண்ணுங்கள். கெட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும் மெயிலுக்கு. ஸோ இது போல் இருக்கும், ஓகேங்களா? இந்த ஓடிபியை காப்பி பண்ணி அங்கே போடுங்க. போட்டிங்கன்னா அடுத்த பேஜ் இப்படி இருக்கும், அவங்க ஜெண்டர் கேட்பாங்க, மேலாக ஃபீமேலாக அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் உங்கள் ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஏஜ் ஃபேக்டர், ஓகேவா? நீங்கள் ஏஜ் செக்டர் எந்த ஏஜ் செக்டரில் இருக்குன்னு பார்த்துங்க. அதாவது 18, 24, 25, 30 இவ்வளோ கேட்குறாங்க இல்லையா, உங்கள் ஏஜ் எதுக்குள்ளே இருக்குது பார்த்து அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜெண்டர்லாம் போட்டிங்கன்னா அடுத்தது இங்கே இப்படி தான் வரும், ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்வைட் கோடு கேட்பாங்க. நாங்கள் காப்பி பண்ண சொன்னால அந்த கோடை இங்கே போட்டு ஜாயின் கொடுங்க, ஜாயின் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் மைனிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இது போல் வரும், ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், கீழே இருக்கும். நீங்கள் இந்த இந்த பட்டன் டச் பண்ணால் இந்த மாதிரி வரும், இந்த பெரிய ஸ்க்ரீன் ஒன்று வந்துடும், மேலே போகும், ரெண்டு அதாவது டபுளாக ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிளைம் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும், வேர்டா அப்படிங்கிறத வரும். ஆனால் அதை கிளைம் பண்ண ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து முன்னாடியே, சரியா? அதுக்கப்புறம் இந்த பீட்ரிஸுங்க பார்த்தீங்கன்னா இதையும் கிளைம் பண்ணோம், ஒரு நாளைக்கு 2 வாட்டி. இந்த பீட்ரிஸ் மட்டும் ஒரு நாளைக்கு 1 வாட்டி தான் வரும். இந்த வேர்டா அப்படிங்கிறது வந்து அவர்லி ஒன்ஸ் வரும், 25 hours. அது என்ன அவர்லி ஒன்ஸ் 24 தானே அப்படி கேட்கலாம். அது அந்த டைமிங் கொஞ்சம் அட்ஜஸ்டபிள் பண்ணிப்பாங்க அது, ஓகேங்களா? ஸோ 50 நிமிஷம், 49, 58 அப்படிலாம் இருக்கும். ஸோ 4 க்கு 25 கிளைம் வரும். நீங்கள் வந்து 25 வாட்டி பண்ணமா அப்படின்னா தேவையில்லை, காலையில் 6 மணிக்கு கிளைம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ நைட்டு ஒரு மதியம் ஒரு 3 மணி போல் எங்கிட்ட கேப் கிடைக்கலாம் லஞ்சில், அப்போ கிளைம் பண்ணிக்கலாம். நைட்டு படுக்க போகும்போது 9 மணிக்கு படுக்க எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இப்போ நைட்டு ஒரு 9 மணிக்கு நீங்கள் பண்ணிருக்கீங்க வச்சா இதோட நாளைக்கு நைட்டு 9 மணிக்கு தான் நீங்கள் பண்ணணும். ஆனால் இதுக்கு இடையில் நீங்கள் பண்ணும்போது அங்கேருந்து திருப்பி இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நடுவில் வந்து வெடி கிளம்புற 6 மணிக்கு திரும்பி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதோட 10 நாள் காலையில் 6 மணிக்கு. ஸோ உங்கள் டைம் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பண்ண முடியும் அதுபோல் பண்ணும்போது, அவ்வளோதான், ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இன்வைட்டு நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் தேவைப்பட்டால் இந்த இன்வைட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கோட் இருக்கும், அந்த கோடை காப்பி பண்ணி கொடுத்தா போகிறோம். இன்வைட்டோட அந்த ஏபிகே ஃபைலில் நான் கொடுக்குற ஃபைலை நீங்கள் அப்படியே நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த கோடை மட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணி நீங்கள் இன்வைட் பண்ணிக்கலாம். இது போல் வந்து எனர்ஜி கொடுப்பாங்க, சரியா? இந்த எனர்ஜி பாக்ஸ், எனர்ஜி சீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக ஒன்று ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள், இப்போ இருக்குது இல்லையா? இது போல் அவங்க டெய்லி 1-2 கொடுப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். நான் 2-3 நாள் அது பண்ணலை, அதனால் எனக்கு அதிகமாகிடுச்சு. இந்த இனிஷியேட்டருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் இதுக்கு தனியாக ஒரு குரூப் வச்சுருக்கேன், பாருங்க 5 ஃப்ரெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணுங்கள், சூஸ் கொடுங்க. இப்படி பண்ணுறதுனால எது என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஓகேங்களா? ஸோ இந்த சோல் பவர் சொல்லுவாங்க, அது வந்து அவைவில், இது வந்து எனர்ஜி சொல்கிறாங்க, ரைட்டா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காப்பி பண்ணிக்கலாம். இங்கே இருக்க பாருங்கள் இந்த ஆப்ஷனு, இந்த இதில் பாருங்கள் சின்னதாக இருக்கு இல்லையா, அங்கே பாருங்கள்.
அங்கே இருக்க போகிறோம் சின்ன பட்டன் மாதிரி, அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு காப்பி ஆகும். அப்புறம் காப்பி வச்சு பாருங்கள் ஓகேவா. இப்போ என்ன பண்ணீங்கன்னா, ஸோ நம்மளோட அந்த போஸ்ட்லேயே பாருங்கள் எக்ஸ்சேஞ்ச் யுவர் கோட் ஹியர் அப்படின்னு கொடுத்துருப்பேன், இந்த லிங்க் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த போஸ்ட்லேயே இருக்கும் அது, இதை கிளிக் பண்ணுங்கள், இந்த இடத்துக்கு வரும் ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த கோடை அப்படியே இங்கே போட்டுருங்க. ஸோ இதுக்கு ஒரு டைட்டில் வச்சுங்க, எனர்ஜி சீட் ஓகேவா. நம்ம அதெல்லாம் எடுத்தோம், அது போட்டு சும்மா அதுக்கு ஒரு எமோஜி போட்டுங்க. போட்டு இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்க, இந்த மூணு புள்ளி டச் பண்ணுங்க, அப்புறம் மூணுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி அப்படி போடுங்க, அவ்வளோதான். ஏன்னா தொட்டால் காப்பி ஆகும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா. ஸோ இப்படி பண்ணிவிடுங்க. இது வந்து இப்போ ஆன்லைனில் யாருக்கு அவ்வளோ பார்த்துட்டு அவங்க தேவைப்படுறவங்க அந்த கோடை எடுத்து போட்டாங்க சொன்னால் உங்களுக்கு அந்த ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும் கேட்டுங்களா. இப்போ நான் அதை பண்ணால் எனக்கு எரர் தான் வரும், ஏன்னா அஞ்சு பேரில் ரெண்டு பேர் தான் பண்ணியிருக்காங்க, மூணு பேர் பண்ணல. ஸோ அப்போ எனக்கு வந்து அது பண்ண முடியாது. இது ஃபுல்லாக நம்ம இல்லை, நீங்கள் ரெண்டு ரெண்டு பேராக கொடுத்தா கூட ரெண்டு ரெண்டு பேர் கூட எனக்கு கிடைக்கும். ஏன் அஞ்சு பேர்னா ஒரு ஆகிட்ட மூணாயிரம் பாயிண்ட் உங்களுக்கு எனர்ஜி கிடச்சிட்டே இருக்கும். அப்படி கிடைக்கிறதுல என்ன நடக்கும்னா, இங்கே பாருங்கள் இந்த ஸ்பீடு இருக்கு இல்லையா. ஸோ இப்போ என்கிட்ட இருக்கிற ஸ்பீடு இருக்குல்ல, இங்கே இண்டிவிஜுவலாக இருக்கு இல்லையா, இந்த ஸ்பீடில் இன்னும் கொஞ்சம் கூட்டிகிட்டே வரும். கூட கூட என்ன ஆகும்னா, இந்த மைனிங் ஸ்பீடு பர் ஹவருக்கு இங்கே வருது இல்லையா, அந்த ஸ்பீடு இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகிறது வந்து டோட்டல் பவர், டோட்டல் மைனிங் காயின் வந்து அதிகமாகும். சிம்பிள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ஒன்று இருக்கும், எனர்ஜி பாக்ஸுன்ட்டு, அதில் கிஃப்ட்டு பாக்ஸு கொடுத்தாங்களா, இது எனர்ஜி பாக்ஸ். இப்போ இவ்வளோ இருக்க போகிறங்க, ரொம்ப நாளாச்சு. சரி, இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே மேலே பாருங்கள் இந்த இடத்துல, இங்கே இருக்கு இல்லையா, அந்த இடத்துல டச் பண்ணுங்கள், அதே போல் காப்பி ஆகும். அதே போல் குரூப்பில் போங்க, இங்கே வந்து இப்போ எனர்ஜி பாக்ஸுன்னு போடுங்க நேம். இப்போ நம்ம இந்த அன்டைம் இப்போ யாரும் இருக்க மாட்டாங்க, ஆன்லைனில் இருக்கும்போது நீங்கள் பண்ணீங்கன்னா யாராவது உங்கள் கூட வந்து யூஸ் பண்ணிப்பாங்க ரைட்டா, அவ்வளோதான். ஸோ இப்போ உங்கள் ரெண்டு பேர் டச் பண்ணால் உங்களுக்கு காப்பி ஆகிற மாதிரி உங்கள் போட்டுச்சு. ஸோ இது போல் நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும், அடுத்தவங்க வந்து உங்களுக்கு வந்து காப்பி பண்ண வந்து இந்த மாதிரி சிரமப்பட தேவையில்லை, இல்லைன்னு அப்படி அழுத்தி பிடிச்சி அப்படி எடுத்து அடி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இப்போ நான் இன்னொருத்தர் கூட கூட நான் உங்களுக்கு எனர்ஜி சீட் இருக்கு இல்லையா, இதை நான் வந்து போட்டு கூட காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே இருக்கு பாருங்கள், யூஸ் த பாக்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள் மேலே டாப்பில், இதை கிளிக் பண்ணுங்கள். ஓ சாரி, நான் வந்து எனர்ஜி கோடுக்கு நம்ம காப்பி பண்ணுறோம் இல்லையா. ஸோ இதை வந்து பாருங்கள், இங்கே ஏதாச்சும் இருக்கும், யாராவது போட்டிருப்பாங்க. ஆ பாருங்கம்மா பாக்ஸ், இதை வந்து நம்ம காப்பி பண்ணிக்குவோம். காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட்டு பண்ணுங்கள், சப்மிட் கொடுங்க, அவ்வளோதான் ஓகேவா. ஸோ கொடுத்தாச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாகிடுச்சு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடில் எனர்ஜி பாக்ஸில் வந்து எனர்ஜி சீடை போட்டு வச்சுருக்காரு, அதனால தான் நமக்கு அது அக்செப்ட் ஆகலை. ஸோ இதை போய் பார்த்து பார்த்து போடக்கூடாது, கரெக்டான இதில் போடணும் குரூப்பில் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி எல்லாம் பார்த்துட்டோம் ஓகேவா, வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் அடுத்த தப்பு நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறேன், மறக்காம டெலாம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அந்த நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறது இந்த இப்படி தான் போய் பண்ணணும், அதாவது இது இங்கே இந்த ஆப்ஷன் பக்கத்து ஆப்ஷன் இந்த எடிட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இதில் நம்ம சேஞ்ச் நேம் சேஞ்ச் பண்ணிக்கணும். இது நான் சொன்னால அந்த டாஸ்க் பண்ணுறது ஓகேவா. ஸோ நான் ரெண்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அதை பார்த்து அதே போல் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, இப்போ இந்த மாதிரி கிளைம் பண்ணுற ஆப்ஷன் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ 1 hour கொஞ்சம் வரும். ஸோ இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ எது எப்போ வரும்னு சொல்ல முடியாது ஓகேங்களா. ஸோ அவர்களெலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக பெரிய வேறு லெவலில் ப்ராஃபிட்லாம் கொடுத்தது எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா. ஸோ அது மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த கடைசி டைமில் யாரெல்லாம் வந்து அந்த கேஒசி பண்ணாமல் இருந்தாங்களோ, கேஒசிங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த ப்ரொஃபைல் வந்து அந்த ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். நம்ம வந்து சில ட்விட்டர்லாம் எதுவும் ஃபாலோ பண்ணி சில விஷயம்லாம் பண்ண சொல்லியிருந்தாங்க, அதை பண்ணவங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ணவங்களாம் அதில் கண்டிப்பாக ஸ்கோர் கொடுத்தாங்க. ஸ்கோர் கொடுத்த அத்தனை பேருமே விட்ரால் கொடுத்தாங்க. ஸோ யாரெல்லாம் அந்த டிசம்பர் 15 மேலே பண்ணாமல் இருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்கல சரிங்களா. ஸோ இப்போ வரைக்கும் அவங்களுக்கு இன்னும் விட்ரால் கொடுக்கல. சரி ஓகே, அதுபோல் எதுவும் மிஸ் பண்ணாதீங்க ஓகேங்க. ஆரம்பத்தில் ஜாயின் பண்ணி பண்ணுங்கள், இது என்ன பண்ண போகிறேன் நிறைய ஆப் பண்ணுறேன் அதில் ஒன்று அவ்வளோதான் சரிங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவள் தான் இன்னொரு வீடியோ மட்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.